பிரைஸ் லார்ட். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் சோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல கால நேரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்தபடினால் நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவரை நாம் துதிக்கிறேன். கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்ணி பண்ணி போல பாதுகாத்து இந்த புதிய நாளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறபடினால் நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் ஆண்டவரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். இது கர்த்தர் உண்டு பண்ணி கொடுத்திருக்கிற நாள். இதிலே நாம் மகிழ்ந்து கதை கூர்ந்து இந்த நாளை ஆரம்பிப்போம். இந்த நாள் முழுவதும் நம்மை மகிழ்ச்சியினால் சந்தோஷத்தினால் ஆண்டவர் நம்மை நிறைத்து ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் வருகிற எல்லா போராட்டங்களுக்கு, இந்த நாளில் வருகிற எல்லா பொல்லாப்புகளுக்கு, இந்த நாளில் வருகிற எல்லா தோற்றுக்கிரிகளுக்கு, இந்த நாளில் வருகிற எல்லா விதமான பலவீனங்களுக்கு பிரைஸ் லார்ட் விலக்கி ஆண்டவர் உங்களை பாதுகாத்துக் கொள்வாராக. கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு ஒவ்வொரு நாளும் இருப்பதாக, உங்களுக்கு இருப்பதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளில பிரைஸ் லார்ட் ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்கு வாசித்து காட்டும்படியாக விரும்புகிறேன். இந்த நாளுக்குரிய தியான பகுதியாக, தியான வார்த்தையாக ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷம் 21 அதிகாரம் பிரைஸ் லார்ட் 36 வசனம், ஒரு 2 வசனத்தை இந்த அதிகாரத்திலிருந்து நான் உங்களுக்கு கொடுக்கப்படியாக விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 21 அதிகாரம் பிரைஸ் லார்ட் 36 வசனம் 8 வசனம் பிரைஸ் லார்ட் வசனங்களை நான் வாசிக்கிறது கவனிங்க. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை! நம் ஆண்டவர் இனி சம்பவிக்க போகிற காரியங்களுக்கு, இனி சம்பவிக்க போகிற கஷ்டங்களுக்கு, இனி சம்பவிக்க போகிற உபத்திரவங்களுக்கு நாம எப்படி நம்மளை காத்துக்கொள்ளணும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். அந்த எச்சரிக்கக்கூடிய வார்த்தையை, ஒரு 2 வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி வாழ வேண்டும் சொன்னார். ஒரு 2 காரியத்தை செய்ய, ஒன்று எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். சம்பவிக்க போகிற உபத்திரவங்களானாலும், சம்பவிக்க போகிற கஷ்டங்களானாலும், சம்பவிக்க போகிற கொள்ள வியாதிகள், பிரைஸ் லார்ட், பஞ்சங்கள், வேதனைக்குரிய காரியங்கள் இவைகளெல்லாம் இருந்தாலும் வந்தாலும் இவைகளிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள ஆண்டவர் முதலாவதாக நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். கஷ்டம் எப்போ வரும்னு தெரியாது, போராட்டம் எப்போ வரும்னு தெரியாது, நம்மளை அசுத்தப்படுத்துகிற காரியம் எப்போ வரும்னு தெரியாது. ஆகையால் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அப்படி நாம் விழித்திருக்கும் போது, அப்படி நாம் ஜெபம் பண்ணும்போது வரப்போகிற எல்லா பாடுகளுக்கு, உபத்திரவங்களுக்கு நம்மளை விலக்கி பாதுகாத்துக் கொள்வோம். 2 8 வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, அதற்கு அவர், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமீபித்தது என்றும் சொல்லுவார்கள், அவர்களை பின்பற்றாதிருங்கள். 2 அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், நீங்கள் ஏமாற்றப்படாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். சகோதரர்களால் ஏமாற்றம் வருகிறது, நண்பர்களால் உங்களுக்கு ஏமாற்றம் வருகிறது, உங்க கூட சேர்ந்த பிசினஸ் பண்றவங்களோடு உங்களுக்கு ஏமாற்றம் வருகிறது, நீங்கள் முழுமையாய் நம்பிக்கொண்டிருக்கிறவர்களிடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு ஏமாற்றம் வருகிறது. நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற புருஷனால, மனைவியினால, பிள்ளைகளால ஒரு ஏமாற்றம் வருகிறது. ஆகையா ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னார், எச்சரிக்கையாய், இனி சம்பவிக்க போகிற காரியங்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், நீங்கள் ஏமாற்றப்படாதபடிக்கு
முன்கூட்டியே ஆண்டவர் நமக்கு எவ்வளவு அழகா தீர்க்க தரிசனமா சொல்றார், இனி சம்பவிக்க போகிறவைகளுக்கு நீங்க தப்பி நீங்க வாழணும்னா எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்து நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாய், ஏமாற்றப்படாதபடி எச்சரிக்கையாய். இனி சம்பவிக்க போகிறேன் காரியங்கள், உபத்திரம், வேதனை, கஷ்டங்கள், பொல்லாப்புகள், நீங்க தப்பி வாழ வேண்டும் என்று சொன்னார். எப்போ ஜபத்தில் விழித்திருங்க, வஞ்சிக்கப்படாதபடி நீங்கள் ஏமாந்து போகாதபடி எச்சரிக்கையாய். இந்த வார்த்தையின்படி கேட்டு எச்சரிக்கை பெற்று மனிதனால ஏமாற்ற அடைஞ்சீங்க, நீங்க நம்பினவங்களால நீங்க அவமான அடைஞ்சீங்க. யார் உங்களுக்கு கை கொடுப்பாங்கன்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அவர்களால தலை குனிஞ்சு நிக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இவைகள் இருந்து நீங்க தப்பி மாறணும்னா எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்க. எச்சரிக்கையா இருந்து உங்களை காத்துக்கொள்ள, இனி சம்பவிக்க போகிற காரியம் உண்டு. கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், பூமி அதிர்ச்சிகள் வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஜனங்களை ஆளுமை செய்து கொண்டிருக்கிறது. இவைகளிலிருந்து நீங்க விலகி தப்பி வாழ வேண்டும். ரெண்டு காரியத்தை செய்யுங்க, கர்த்தர் உங்களை பாதுகாப்பை தருவார். இனி வருகிற இப்பேற்பட்ட காரியங்களுக்கு நீங்கள் தப்பி வாழ வேண்டும். ரெண்டு காரியத்தை செய்யுங்க, கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அன்பின் பரவாயில்லை, நதியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்தில் உங்க நாம மகிமைக்காய் இந்த நாளை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த நாளில நாங்கள் கேட்ட நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களில சம்பவித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே காரியங்கள் எல்லாம் நாங்கள் பார்க்கும் போது ஆண்டவரே அவைகளுக்கு நாங்கள் தப்பி வாழ ரெண்டு ஆலோசனை கொடுத்திருக்கிறீங்க. எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாய் வாழ வேண்டும். ஆண்டவரே அதன்படி நாங்கள் வாழ கிருபைக்காக மனிதர்களால நாங்கள் நம்பி இருக்கிறவர்களால ஒரு ஏமாற்றம் அடையாதபடி எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வீர். இந்த காலவழையில் இந்த கிருபை எங்களுக்கு தருவீரான், உங்களுடைய பலன் எங்களுக்கு தருவீரான், உங்களுடைய வேத சத்தியத்தை ஆண்டவரே எங்களுக்கு தந்த அதன்படி எங்களை நடத்துவீர்கள். எங்களுடைய முயற்சிகள் நாளில வெற்றியா மாறும், தோல்விகள் வெற்றியாய் மாறும். அற்புதம் நாட்களை மூலமா ஆண்டவரே உடைய வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதி பாதுகாத்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி. கர்த்தர்களை நிறைவு ஆசீர்வதிப்பதாக, நாள் முழுவதுமாக கர்த்தர்களுக்கு வேண்டிய கிருபையை தந்து உங்களை காத்து நடத்துவார். Praise the Lord.